நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, வாழ்க்கைய வாய்ப்பாடு மூலமாக ஒரே நிமிடத்தில் மாணவர்களுக்கு புரிய வைத்த இந்த ஆசிரியருடைய செயலை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இரண்டாம் வகுப்பு ஆசிரியர் தான் வந்து வாய்ப்பாடு மூலமாக வாழ்க்கைய மாணவர்களுக்கு புரிய வச்சிருக்காங்க. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய அந்த போர்டில், அதாவது கரும்பலகையில் வந்து வாய்ப்பாடை வந்து எழுத ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து ஒன்பதாம் வாய்ப்பாடை வந்து எழுத ஆரம்பித்தாங்க. ஒரு ஒன்று ஒன்பது, ஈர ஒன்பது, பதினெட்டு, மூணு ஒன்பது, இந்த மாதிரி வாய்ப்பாடை வந்து தன்னுடைய கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த கரும்பலகையில் வந்து எழுத ஆரம்பித்தாங்க. அவங்க எழுத ஆரம்பிக்கும் போதே மாணவர் எல்லாமே கொஞ்சம் சைலண்டாக இருங்க, இப்போ நம்ம வந்து வாய்ப்பாடு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பித்தாங்க. இந்த வாய்ப்பாடு அந்த இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தெரிஞ்ச ஒரு வாய்ப்பாடு தான். தெரிஞ்ச ஒரு வாய்ப்பாடையே மீண்டும் அந்த கிளாஸ் ரூமில் வந்து அந்த கரும்பலையில் வந்து எழுத ஆரம்பித்தாங்க. அவங்க எழுத ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா, ஓர் ஒன்பது ஒன்பது அப்படின்னு எழுத ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக ஓர் ஒன்பது ஏழு அப்படின்னு சொல்லி எழுதினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எழுதின எல்லா வாய்ப்புகளையும் சரியாக எழுதினாங்க. ஈர் ஒன்பது பதினெட்டு, மூ ஒன்பது இருபத்தி ஏழு, நான்கு ஒன்பது முப்பத்தி ஆறு, ஐந்து ஒன்பது நாற்பத்தைந்து, ஆறு ஒன்பது ஐம்பத்தி நான்கு, ஏழு ஒன்பது அறுபத்தி மூணு, எட்டு ஒன்பது எழுபத்தி ரெண்டு, ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்று, பத்து ஒன்பது தொண்ணூறு அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த ஒன்பது வயதையும் கரெக்டாக எழுதினாங்க. மேலே எழுதின முதல் வாய்ப்பாடு முதல் இது மட்டும் ஓர் ஒன்பது ஒன்பதுக்கு பதிலாக ஓர் ஒன்பது ஏழு அப்படின்னு சொல்லி அதை வந்து தவறாக எழுதினாங்க. இப்படி தவறாக எழுத ஆரம்பித்த உடனே வந்து மாணவர் எல்லாருமே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த எல்லாத்தையுமே வந்து எழுதி முடித்த பிறகு, சமன்பாட்டை வந்து எழுதி முடித்த பிறகு மாணவர்கள் நோக்கி ஆசிரியர் வந்து பேச ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரம் வந்து அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தாங்க. நான் முதல் வாய்ப்பாடை வந்து பிழையாக எழுதியிருக்கேன். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு உண்மையை தான் நான் வந்து புரிய வைக்க போகிறேன். இந்த உலகம் உங்களை எப்படி விமர்சிக்கும் என்பதை நீங்கள் இதன் மூலம் புரிந்து கொள்ளுங்கள். நான் இங்கு ஒன்பது முறைகள், அதாவது ஒன்பதாவது வாய்ப்பாடை ஒன்பது முறைகள் மிக சரியாக எழுதியிருந்தேன். அதற்கு நீங்கள் யாருமே என்னை பாராட்டவில்லை. ஆனால் நான் பிழையாக எழுதிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் கவனித்து அனைவரும் சிரித்து கேலி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் வாழ்க்கை. நீங்கள் லட்சம் தடவை பல விஷயங்களை நீங்கள் சரியாக செய்த போதிலும் இந்த உலகம் உங்களை ஒருபோதும் பாராட்டப் போவதில்லை. ஆனால் நீங்கள் செய்த ஒரே ஒரு பிழையைத்தான் இந்த உலகம் உற்று கவனிக்கும். அதை தான் திரும்ப திரும்ப பேசும். அதை வைத்து தான் உங்களை மிகவும் கீழ்த்தனமாகவும் விமர்சிக்கும். இவைகளை கண்டு நீங்கள் ஒருபோதும் தளர்ந்து விடாதீர்கள். உங்களை பார்த்து சிரித்தவர்கள், உங்களை விமர்சித்தவர்கள் முன்னால் உயர்ந்து நிற்கும் முயற்சியில் உறுதியாக நில்லுங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வாய்ப்பாடு மூலமாக தன்னுடைய மாணவர்களுக்கு எளிமையான முறையில் இந்த ஆசிரியர் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆசிரியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இதை பற்றி உங்களுடைய விமர்சனங்களை நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். முடிந்தாலும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் சிம்லி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு வச்சு என்னோடய பேஜை வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.